நீலகிரி எம்பி ஆர் ஆசா பேசுவது நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொந்த தொகுதியிலேயே 90% மக்கள் கடை அடைப்பு போராட்டம் நடத்தி எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். சர்ச்சை பேச்சுகளால் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது, அனைத்து மதத்தினரும் ஆர் ஆசாவின் கருத்தை கண்டித்துள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டுகளாக திமுகவினர் ஒவ்வொரு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சாதியை அடிப்படையாக வைத்து இந்து மதம் இருந்தது கிடையாது. புதிய புதிய கருத்துக்களை பேசி சர்ச்சைக்குரிய வகையில் புதிய தமிழகம் என்று பேசி வருகின்றனர். அரசியல் நாகரீகத்தை ஆர் ஆசா குறைத்து காட்டி வருகிறார். ஆர் ஆசாவை எதிர்த்து பேசியவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கைது நடவடிக்கையை திமுக அரசு செய்து வருகிறது. பொய்யான வழக்குகளை பாஜகவினர் மீது போட்டு கைது செய்து திமுக அரசு தமிழகத்தில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆர் ஆசா பேசியது எந்த ஒரு பாதிப்பையும் தமிழகத்தில் ஏற்படுத்தி விடுவதே இல்லையா? ஆனால் அவர் பேசியதை கண்டிக்கும் பாஜகவினரால் பாதிப்பு ஏற்படுகிறது என கூறியது வேடிக்கையாக உள்ளது. ஆர் ஆசா பேசியது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அதை ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைப்போம். ஆராசாவின் பேச்சு திமுக தலைவர் குடும்பத்திற்கும் பொருந்துமல்லவா? திமுகவை சாராத இந்துக்களுக்கு மட்டும் இந்த கருத்து பொருந்துமா? விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவை தலைவர் என்று போற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இதுவரை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து கூட தெரிவிக்கவில்லை. ஓணம் பண்டிகைக்கு அதிகாலை வேளையில் வாழ்த்து தெரிவிக்கிறார். மத அரசியல் செய்வது திமுக தான், பாஜகவினர் அல்ல. பாஜக என்றுமே அதை செய்வது கிடையாது என கூறினார். பாரத் ஜோதா யாத்ரா என்ற இந்திய ஒற்றுமை பாத யாத்திரை 14வது நாளாக கேரளாவில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் ராகுல் காந்தி பாத யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். இதனிடையே ராகுல் காந்தியை வரவேற்கும் விதமாக அவர் செல்லும் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கட்சி கொடிகள், போஸ்டர்கள், பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவாவில் வைக்கப்பட்ட போஸ்டர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் நீளமாக வைக்கப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்கள் வரிசையாக இடம்பெற்றுள்ளன. அந்த போஸ்டரில் சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்டியலில் சாவக்கரின் புகைப்படம் இடம்பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் சாவக்கரின் புகைப்படத்தை அகற்றிவிட்டு அந்த புகைப்படத்திற்கு மேல் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை காங்கிரஸ் கட்சியின் ஓட்டியுள்ளனர். மேலும் அச்சிட்டதில் ஏற்பட்ட தவறால் மகாத்மா காந்திக்கு பதிலாக தவறுதலாக சாவர்கரின் புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் போது அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக 2020 ஆண்டு மார்ச் மாதம் 27 தேதி பிரதமர் மோடி PM கேர்ஸ் என்ற நிதியத்தை அறிவித்தார். பல்வேறு தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள், அரசு ஊழியர்கள் நன்கொடைகள் அளித்து வருகிறார்கள். இந்த நிதியின் மூலம் நாட்டில் பல தரப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த PM கேர்ஸ் அறக்கட்டளையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அறங்காவலராக உள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் PM கேர்ஸ் அறங்காவலர்கள் கூட்டம் நடந்தது. இதில் முழு மனதுடன் பங்களிப்பு செய்தவர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி கே.டி. தாமஸ், முன்னாள் துணை சபாநாயகர் கரியா முண்டா, தொழிலதிபர் டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவர் ரத்தன் டாடா ஆகியோர் PM கேர்ஸ் நிதியின் புதிய அறங்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி இது குறித்து பேசும்போது புதிய அறங்காவலர்கள் மற்றும் ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்களின் பங்களிப்பு PM கேர்ஸ் நிதியின் செயல்பாட்டை இன்னும் மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். தற்போது சமூக வலைதளங்களில் தாம்பரம் திமுக MLA SR ராஜா தனியார் தொழிற்சாலை நிறுவன ஊழியர்களை மிரட்டுவது போன்ற வீடியோ வைரலாகி வருகிறது. விசாரணையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே செயல்பட்டு வரும் கார் உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஊழியரை கை கால்களை உடைத்து விடுவேன் என்றும் மாலைக்குள் கம்பெனியை மூடிவிடுவேன் என்று மிரட்டல் விடுப்பது அந்த CCTV காட்சியில் இடம்பெற்றுள்ளது. திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் தங்கள் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மக்கள் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சந்தித்து வரும் சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரே ஒரு நிறுவன ஊழியர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்துக்கள் குறித்து சர்ச்சை பேச்சு பேசிய திமுக MP ஆர் ஆசாவை கண்டித்து கோவை பீளமேடு புதூர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆர் ஆசா மற்றும் திமுக குறித்து சர்ச்சைக்குரிய வகையிலும் மிரட்டும் துணியிலும் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த பீளமேடு போலீசார் பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமியை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினர் பாலாஜி உத்தம ராமசாமியை கைது செய்யக்கூடாது என கோஷங்கள் எழுப்பினர். இதற்கிடையே போலீசார் பாலாஜி உத்தம ராமசாமியை கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக காரில் ஏற்றி அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திர
சஞ்சலமடைந்த பாஜகவினர் நேராக போலீஸ் நிலையத்தின் எதிரே உள்ள அவினாசி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பாஞ்சாங்குளம் கிராமத்தில் உள்ள ஒரு பெட்டிக்கடையில் ஒரு பிரிவு மாணவர்களுக்கு தின்பண்டம் வழங்க மறுத்த விவகாரம் தொடர்பாக கடை உரிமையாளரான மகேஸ்வரன் மற்றும் ராமச்சந்திரன், குமார், சுதா, முருகன் ஆகிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் 5 பேரும் 20ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பாஞ்சாங்குளம் ஊருக்குள் 6 மாத காலத்திற்குள் நுழைய தடை விதித்து IG அஸ்ரா கார்க் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு நெல்லை மாவட்ட தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிரான தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி பத்மநாபன் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 5 பேரும் 6 மாதம் ஊருக்குள் நுழைய தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு முன்பு பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்வுக்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் ஆதரவு கடிதம் பெறப்பட்டது. இதனிடையில் 2500 மேற்பட்ட அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் EPS தரப்பினர் வழங்கினர். பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை EPS தரப்பில் அதிமுக MP CV சண்முகம் ஒப்படைத்தார். சுய விருப்பத்தின்படியும் முழு மனதுடன் தான் இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்தேன் என பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம் வழங்கியுள்ளனர். இது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.